கண்ணாலே பார்த்தாரு, கபால கட்டுறாரு. இருந்தாலும் பயமா இருந்தது. அந்த வண்டி எப்படி வந்து என் கையில கடிச்சதே என்னவோ தெரியல. இது ரொம்ப உழைப்பாளருக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள், அதனால இந்த புரோகிராம் நல்லா பண்ணியிருக்காங்க. மந்திரம் ஒரு தந்திரம். 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அமெரிக்கா போன்ற வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த நாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் நாளொன்றுக்கு 18 மணி நேரம் வேலை செய்ய வற்புறுத்தப்பட்டனர். 8 மணி நேரத்திற்கு மேலாக வேலை செய்ய சொல்லி வற்புறுத்துவது அநீதி என்று சில தொழிலாளர் இயக்கங்கள் போராட்டம் நடத்தியது. அந்த போராட்டத்தை பெரும் முதலாளிகள் அடக்க முயன்றனர். அன்று மே முதல் நாள் போராடி கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறையால் அந்த நாள் அவர்களுக்கு கொடூரமாக முடிந்தது. எளிய தொழிலாளர்கள், விவசாயிகள் என பலரது உயிர்கள் அன்று கொடூரமாக பறிக்கப்பட்டது. இதன் காரணமாக அந்த நாள் தொழிலாளர்களின் தியாக நாளாக அறிவிக்கப்பட மே 1ஐ தொழிலாளர் தினமாக உலகம் கொண்டாடுகிறது. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஸோ இன்னைக்கு வந்து உழைப்பாளர்கள் தினம். இந்த நாட்டோட வளர்ச்சியே உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா மே 1 இன்னைக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து உழைப்பாளர்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. பட் உங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்துறதோட வேலை என்ன இன்றைக்கி மட்டும் எனக்கு சேர்ந்தது. ஏன்னா நீங்கள் வந்து இத்தனை நாள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய ஒர்க் பண்ணிடுறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. பட் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஜெயா டிவிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் அப் மேஜிக்ங்கிற ஒரு கான்செப்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் அந்த மேஜிக் பண்ண போகிறேன், ஓகேங்களா? சரி, பொதுவாக வந்து மேடையில் தான் நடக்கும் மேஜிக்ங்கிறது, ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜில் தான் நடக்கும். இன்றைக்கு பொறுத்தளவுக்கு க்ளோஸ் அப் மேஜிக், உங்கள் பக்கத்துலேயே பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் தான் நான் பண்ண போகிறேன். சரி, நீங்கள் வந்து என்ன சார் உங்கள் நேச்சுரல், இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இப்போது என்ன மாதிரி ஒர்க் இது இங்கே? ஃபேப்ரிகேஷன். ஓகே, எப்படி என்ன மாதிரி சார் அது? ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன், பவர் பிளான்ட், சிமெண்ட் பிளான்ட், ஃபெர்டிலைசர் பிளான்ட், அந்த மாதிரி இது. சரி, இன்னைக்கு உங்கள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம் ரிலேட்டிவான மேஜிக்கு தான் நான் பண்ண போகிறேன். என்னன்னா, சார் நீங்கள் வந்து நிறைய நட் அண்ட் போல்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் நட் அண்ட் போல்ட்லாம் எப்படி கழட்டி எப்படி மாட்டுவீங்க? மாட்டுவீங்க. ஓகே சரி, இது என்ன மெட்டீரியல்ஸ்ன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? இது பிராஸ் பித்தளை. வாங்கி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். பித்தளை. சரி, அதை ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி செக் பண்ணி பாத்துறீங்க சார். இது வந்து ஒரு பிராஸ் மெட்டீரியல். ஓகே, இப்போ நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் நமக்கு உடம்புல இருந்து ஒரு சக்தி தேவைப்படும். இது இப்போ நம்ம இந்த இரும்பு எடுக்கிறதா இருந்தாலும், அந்த இரும்பு அங்கே கொண்டு போய் வைக்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை வரைக்கும் எனர்ஜி இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஃபிசிக்கல் எனர்ஜி வேணும். பட் என்னோட மாஸ்டர் எனக்கு சொன்னது ஃபிசிக்கல் எனர்ஜி கிடையாது, மைண்ட் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். நான் இந்த நட்டை கையில் தொட போகிறதில்ல, நான் என்னோட கண் பார்வையில் நான் இங்கே பார்க்குறேன் இந்த நட்டு என்ன ஆகுதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஓகேங்களா? நட் அண்ட் போல்ட் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா கிளியரா? ஓகே, கிளியரா வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க.
பண்ணி பாத்துருங்க, பிரிட் எடுத்து பாத்துருங்க, எடுத்து பாருங்க, செக் பண்ணி பாத்துருங்க. நட்டு போல்ட் தான், எதா இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க. மைக்கு கொடுங்க அவர்கிட்ட, அவருக்கு ஏதாவது டவுட் இருக்கு. சார் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த போல் நட்டு நீங்கள் பண்ணிக்க சார், எங்ககிட்ட ஒரு போல் நட்டு இருக்குது சார், நாங்கள் எடுத்துன்னு வரோம், அதை கொஞ்சம் பண்ணி காட்டுங்க சார். ஏன் சார் இந்த டவுட்டு கேட்குறீங்க சார்? உங்கள் கையில் இருக்கிற போல் நட்டு எங்களுக்கு, உங்கள் கையில் இருக்கிற போல் நட்டு எங்களுக்கு, நீங்கள் எடுத்துன்னு வந்து போல் நட்டு சார். ஓகே, நான் நீங்கள் எடுத்துன்னு வந்து போல் நட்டு நீங்கள் கையில் வச்சு எங்களுக்கு டவுட் ஆகுது, அதனால தான் எங்ககிட்ட ஒரு போல் நட்டு இருக்குது, நாங்கள் தான் தர அதை பண்ணி காட்டி சார். ஓகே, இப்போ நான் வந்து மேஜிக்கை வந்து இந்த போல்ட் நட்டை வந்து நான் கையில் வச்சு நான் பண்ணது தான் உங்களுக்கு ப்ராப்ளம். ஓகே சரி, கொண்டு வாங்க சார், நான் பாக்குறேன். அந்த டப்பா கொடுத்துருங்க, டப்பால் இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டிடுங்க சார், டப்பா மட்டும் கொடுத்துருங்க, கீழே அந்த பக்கம் வெளியே எங்காது அப்படி கொட்டிடுங்க. சரி, இதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. தயாவின் பார்வை பலத்தை சந்தேகிக்கும் பார்வையாளர் ஒருவர் சவால் விடுகிறார், நடந்த அதிசயம் என்ன? காண காத்திருங்கள் இடைவேளைக்கு பிறகு. உழைப்பாளர் சிலை மே தின நினைவாகவும் உழைப்பாளர்களை போற்றும் விதத்திலும் மெரினா கடற்கரையில் கம்பீரமாக நிற்கிறது. 1923 வருடம் தொழிற்சங்க தலைவர் சிங்காரவேலர் தலைமையில் கூடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய உரிமை பாதுகாப்புக்கான உறுதிமொழியை எடுத்தனர். இதுவே இந்தியாவின் முதல் மே தின கூட்டமும் கொண்டாட்டமும் ஆகும். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்வின் நினைவாகவே 1959 வருடம் கடற்கரையில் உழைப்பாளர்கள் சிலை நிறுவப்பட்டது. தயா தான் கொண்டு வந்திருந்த நட்டன் போல்ட்டில் மாயாஜாலத்தை நிகழ்த்த ஏதோ சந்தேகமடைந்த பார்வையாளர் ஒருவர் அந்த ஃபேக்டரியில் இருந்து வேறொரு நட்டன் போல்ட்டை எடுத்து தருகிறார். மாட்டருக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறீங்க? 2 நிமிஷம். ஓகே, மாட்டுங்க. சார் நீங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, இங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நட்டு அண்ட் போல்ட்டு பிராஸ் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. அதுல இவருக்கு வந்து சந்தேகம் என்னன்னா, நான் தொடக்கூடாது, இந்த மேஜிக் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க. நான் தொட போறதில்ல, மேஜிக் எப்பவுமே டவுட் இருந்துன்னா அது கிளியர் பண்ணி பண்ணணும், அடுத்த லெவலில் என்னால் கொண்டு போக முடியும். நான் இங்கிருந்து ஏதாவது நான் பாஸ் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். 100% இதுக்குள்ளேருந்து எந்த ஒரு பொருளும் உள்ளேயோ வெளியோ போகாது, ஒரு காற்று கூட உள்ளே போகாத மாதிரி இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அது எதுவுமே டச் பண்ண முடியாது. ஓகே, கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். Thank you.
எடுத்து பாத்துருங்க, எடுத்து கீழே செக் பண்ணி பாருங்க. இங்கே வேலை செய்கின்ற அனைத்து அலுவலர்களும் தொழிலாளர்களுக்கும் ஆச்சரியமாகவும் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாகவும் இருந்தது. இது எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துற திரு தயாளன் அவர்களுக்கு நிறுவனத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மே 1 தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு இந்த எங்கள் நிறுவனத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த ஜெயா டிவி அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கண் முன்னாடியே நம்ப முடியாத பல வித்தைகளை நாங்கள் ஸ்பேனரில் பண்ணுறதெல்லாம் அவர் கையால் மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக அந்த கையிலே ஒரு இதை வித்தையை வச்சு பயங்கரமாக பண்ணார். ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஜெயா அவர்களை வந்து ஏற்கனவே பல மேஜிக்கில் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இப்போ நேரில் பார்க்குறது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதுனால வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் நிறுவனத்துக்கு அது மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு ஸ்டானர்கிட்ட கையில் எதுவுமே இல்லாத தானாக ஏற்றுறாரு, அதை பார்க்கும்போது நாங்களும் ஆச்சரியப்பட்டோம். எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி ஒரு மகிழ்ச்சி திக்குமுக்காட வைத்து விட்டார். ஏனென்றால் அவர் கண்ணாலே எல்லாவதையும் செய்கின்றார், கையால் ஸ்பானரால் செய்யக்கூடிய வேலை அடுத்தும். ஆகவே ஜெயா டிவிக்கும் திரு தயா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயா அவர்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பானரில் போட்டு கழட்டி கழிப்பை வாங்குறேன், கண்ணாலே பார்த்தாரு, கபால் கட்டுறாரு, சூப்பராக பண்ண இந்த விஷயம் அவர் எங்க கூட இருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. மேஜிக் போலாமா? சரி, என்னோட மேஜிக்கோட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்கள் எந்த பொருள் கொடுத்தாலும் சார் அதை வச்சு என்னால் மேஜிக் பண்ண முடியும். இரும்பு இருக்குது, இரும்பு பெரிய பெரிய இரும்பா எல்லாமே வச்சு பண்ண முடியும் சார். ஏதாவது இருந்தால் கொடுங்களேன். என்ன சார் இது? பேர் வந்து வாசர். வாசருங்களா? இப்போ இந்த ரெண்டு வாசர் எங்கள் கையில் கொடுத்துருக்கீங்க, இந்த வாசர் என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணுவீங்க சார்? வந்து போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணுறதுக்காக, ஒரு ஜாப்ல இருந்து ஒரு ஜாப்புக்கு போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணுவோம். டைட் பண்ணோம்னா அது இந்த வாசர் போடலின்னு என்ன ஆகும், போட்டால் என்ன ஆகும்? போட்டால் கிரிப்பாக இருக்கும், போலன்னா லூஸாக இருக்கும், நட்டு கழுந்து வந்து கழுந்து வரும். வாசரோட மதிப்பு எவ்வளோ இருக்குது சார்? 5 ரூபீஸ் இருக்குது. சாதாரண ஒரு மெட்டல் வாசர் என் கையில் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை வச்சு நான் இன்றைக்கி மேஜிக் பண்ண போகிறேன். உங்கள் கை காட்டுங்க சார். நீங்கள் ஒரு கை காட்டுங்களேன். என்னோட கையில் இங்கே எதுவும் கிடையாது. என்ன பண்ணியிருக்கங்க? ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இதில்? ஓகே, ஒரே ஒரு வாசர் இருக்குது, இது ரியல் மெட்டல் வாசர், கிளியராக இங்கே எதுவும் கிடையாது. இந்த வாசரை உங்கள் கண்ணு முன்னால் நான் இங்கே வச்சுருக்கேன். எவ்வளோ வாசர் வச்சுருக்கேங்க? 1-1. என்னோட மேஜிக் பவரில் நான் இங்கே கை எப்படி பாஸ் பண்ணுறேன், ஒரு நொடியில் இது மறைஞ்சு போய்டுன்னு நினைக்கிறேன். உடனே இது உங்கள் முன்னால் அப்படியே மாயமாக மறைஞ்சிருன்னா மறைஞ்சு போயிடுங்க. இங்கேயோ 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 கிடையாது. கிளியர்? திரும்பி நான் இந்த கையை இப்படி பாஸ் பண்ணுறேன், இங்கே வான்னு சொல்கிறேன். ஒரு செகண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வாசர். இந்த வாசரை நான் இங்கே வச்சுருக்கேங்க. இங்கே ஒரு வாசர் இருக்குது, கிளியராக பாருங்கள். ஒரு வாசர் எடுத்திருக்கேன், இங்கே எதுவும் கிடையாது. இந்த வாசரை இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே ஒரு வாசர் இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குங்க? 1-1. இதை எடுத்து நான் இந்த கையில் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த கையை பிடிச்சிக்கங்க சார். நீங்கள் இந்த கையை பிடிச்சிக்கங்க. ரெண்டு பேரும் ரெண்டு கையை பிடிச்சிருக்கீங்க. ஓகே சார், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏதாவது ஒரு கையை நீங்கள் தொடுங்க. எந்த கையை தொடுறீங்க? இதான் அதான். ஓகே, இதை தொட்டிருக்கீங்க. சரி, அப்படியே இந்த இடத்துல ரெண்டு வாசர் இங்கே இருக்குது சார். இங்கே மாயமாக மறைஞ்சிருச்சு. தயாவிடம் கொடுக்கப்பட்ட 2 வாஷர்கள் மேஜிக்கை அரங்கேற்ற தொடங்கியிருக்கிறது. அடுத்ததாக நடந்த அதிசயத்தை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு அமெரிக்க தொழிலாளர்களின் 8 மணி நேர வேலைக்கான போராட்டமே இன்று
உழைப்பாளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் அன்று அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியதற்காக தொழிலாளர் தலைவர்கள் ஆகஸ்ட் ஸ்பைஸ், ஆல்பர்ட், அடால்ஃப் பிஷர் மற்றும் ஜார்ஜ் ஏங்கல் ஆகியோர் நவம்பர் 11, 1887 அன்று தூக்கிலிடப்பட்டனர். நவம்பர் 13, 1887 நடைபெற்ற அவர்களது இறுதி ஊர்வலத்தில் அமெரிக்க தேசமே அணிதிரண்டது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த நாள் அமெரிக்காவின் கருப்பு தினமாக அறிவிக்கப்பட்டது. ரெண்டு வாசல்ல ஏதாவது ஒரு வாசல் எடுத்து என் கையில வைங்களேன். எவ்வளவு இருக்குங்க எங்கிட்ட? உங்க கையில ஒரு வாசல். இதை நான் இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சோ டவுட்டே வேண்டாங்க. ஒரு வாசல் எடுத்து நான் இங்க வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து என்னோட பாக்கெட்ல போட்டுறேன். ஓகே, இங்க எவ்வளவு வாசல் இருக்கு? கையை பிடிச்சிங்க, கையை பிடிச்சிங்க, கையை விட்டுறாதீங்க. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க இந்த வாசலோட மதிப்பு 5 ரூபாய். கையில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஐ கேன் பாஸ் இன் மேஜிக் ஷேடோ. ஓகே, என்னோட கையில் இருக்கிற அந்த மேஜிக் பவரை நான் இப்படி பாஸ் பண்ணுறேன். எவ்வளோ சொன்னீங்க? 5 ரூபாய். என்ன அதுங்க ஒரு ஒரு வாசலோட மதிப்பு 5 ரூபாய். அப்படியே கையை ஓப்பன் பண்ணுங்க, அப்படியே பாருங்க, உள்ள 5 ரூபாய் காயின். ஓகே, ஒரு சாதாரண வாசர் உங்க முன்னால உங்க கையில 5 ரூபாய் காயினா மாறிடுது. ஏன்னா அதோட மதிப்பு 5 ரூபாய். நினைச்ச உடனே இந்த 5 ரூபாய் காயின் எந்த உருவத்தை வேணாலும் என்னால மாத்தி காட்ட முடியும். ஓகேங்களா? இப்ப வந்து வேற ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா மாத்தணுமா? 500 ரூபாய் நிறைய மாத்தி இருக்கேங்க. நாங்க ப்ரோக்ராம்ஸ்ல வந்து 500 ரூபாய்லாம் அந்த மாத்தி இருக்கேன். ஆனா இது வரைக்கும் மாத்தாத ஒரு பொருளை மாத்த போறேன். இன்னைக்கு உழைப்பாளர்கள் தினம், அதனால உங்களுக்கு வேண்டி ஸ்பெஷல் இந்த மேஜிக். நீங்க எல்லாம் கிளியர் இங்க வாட்ச் பண்ணுங்க. நினைச்ச உடனே இந்த 5 ரூபாய் எந்த உருவம் வேணாலும் மாத்தி காட்ட முடியும். நீங்க இது வரைக்கும் உங்க இது வரைக்கும் நீங்க பார்க்காத மாதிரியான ஒரு மேஜிக் தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். கிளியரா பாருங்க. 1, 2, 3 எதுவும் மாறவே கிடையாது. கை இப்படி பாஸ் பண்ணியிருக்கேன். நொடி பொழுதுல வந்து இது 500 ரூபாய் மாறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதை விட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னங்கிறது இப்ப பாருங்க. ரெடி? ஊதி இருக்கேன், எதுவும் மாறல. கிளியரா பாருங்க, மாறல. ஆனா ஒரு நொடியில் இது மாறணும்னா உடனே இது ஒரு ப்ளவ் பேர்ட். உங்க முன்னாலேயே இது அப்படியே இந்த லவ் பேர்ட்ஸ் இருக்கு. டச் பண்ணி பாருங்களேன், பார்த்து கிடைச்சிருங்க. இது அப்படியே மேஜிக் பண்ண உடனே இது பழைய நிலம் 5 ரூபாய் மாறுங்க. உடனே இது 5 ரூபாயா மாறிடுங்க. சரி, இவ்வளவு நேரம் நீங்க ரொம்ப பக்கத்துல இருந்து பாத்தீங்க. 5 ரூபாய் காயின் வாசல்ல இருந்து வந்துச்சு. அது அப்படியே என்னவா மாறிச்சுங்க? லவ் பேர்ட்ஸா மாறி. லவ் பேர்ட்ஸா மாறிச்சு. ஆனா அங்க இருந்து அவங்க சொன்னாங்க 5 ரூபாயா அது 50 ரூபாயான்னு கேட்டாங்க. அதனால கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. நீங்க பக்கத்துல வாங்க, 4 பேரும் உங்களை வச்சு ஒரு மேஜிக் பண்ணுவோம். வாங்க மேடம், அப்படியே வந்துருங்க. ஓகே, நீங்க இந்த கம்பெனியில எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? 10 வருஷமா இருக்கீங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேஜிக் ஏதாவது நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. உலகத்தில் எந்த பொருளையும் மேஜிக்கால் வர வைக்க முடியும், மறைய வைக்க முடியும். உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த பொருளை கொண்டு வர முடியும். அதுதான் மேஜிக்கோட மிகப்பெரிய சக்தி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நான் பண்ண போகிறேன். என்னென்னா, அந்த மேஜிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஓகே, இந்த மைக்கை கையில் கொடுத்துருங்க, அவங்க கிட்டே வச்சுங்க. நீங்கள் உங்கள் கையை இப்படி வைங்க, இப்படி வச்சுருங்க. ஓகே, என் கையில் கொஞ்சம் ரெண்டு கையை சேர்த்து வைங்க. கொஞ்சம் டவுன் பண்ணி ரெண்டு சேர்த்து இப்படி சேர்த்து கையை இப்படி வச்சுருங்க. ஆ, கொஞ்சம் நீட்டை இப்படி வைங்க. ஓகே, அப்படி வைங்க, கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுருங்க. ஓகே, என்னோட கையில் இங்கே கொஞ்சம் கார்டு இருக்குது, அப்படி வச்சுருங்க. இப்படி தெரியணும், அப்படியே வைங்க, கடையை எடுக்க வேண்டாம். எவ்வளோ கார்டு இருக்குன்னு தெரியுதா உங்கள் கையில்? எவ்வளோ வச்சுருக்கேன் கார்டு? 4 கார்டு இருக்கு, காட்டுறேன். ஓகே, இங்கே அப்படியே வச்சுங்க கையில். 1 ஒயிட் கார்டுங்க, கிளியராக பாருங்கள். ஒயிட் 1. இது என்னதுங்க? வெள்ளை கார்டு. 2 கிளியர் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து 3 இங்கே வச்சுருக்கேன். இது வந்து 4. எவ்வளோ கார்டு இருக்குங்க? 4 கார்டு. 4 கார்டுமே உங்கள் கையில் வச்சுருக்கேன். நினச்ச உடனே எந்த பொருளும் இந்த கார்டுக்குள்ளே என்னால் வர வைக்க முடியும். எப்படின்னா, உலகத்திலேயே விஷம் அதிகமாக இருக்கக்கூடியது எதுன்னு தெரியுமா? விஷம் வந்து கடித்த உடனே மனிதனோட உயிர் டக்குன்னு போகும். அது என்ன தெரியுமா? பாம்பு. ஆனால் பாம்பை விட அமேசான் காட்டுக்குள்ளெல்லாம் வந்து ஸ்பைடர்னு ஒன்று இருக்குங்க, இந்த பிளாக் கலர் ஸ்பைடர். அது கடித்த உடனே மனுஷன் வந்து அதுக்கு வந்து மருந்தே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது கடித்த 8 நிமிஷத்தில் அது மூளைக்கு போகிற ரத்தத்தில் அந்த
டாக்ஸஸ் விஷம் கலந்து உயிர் பிரிஞ்சிடும். பட் அந்த மாதிரியான ஒரு ஸ்பைடரை இந்த கார்டில் எப்படிங்கிற அப்படியே வான்னு சொல்கிறேன், ஒரு செகண்டில் பார்த்தா அந்த ஸ்பைடர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்குங்க, இது இப்படி இருக்கும். கடிச்ச உடனே இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, இங்கே பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது. ஒன், அது மட்டும் இல்லை, ரெண்டாவது கார்டுலையும் அது அப்படியே இருக்குது, மூணாவது கார்டுலையும் அப்படியே இருக்குது, நாலாவது கார்டுலையும் அது அப்படியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாலு கார்டுலையும் அதை வந்து அந்த பிளாக் கலர் ஸ்பைடர் இருக்குது. இந்த கையை இப்படி நான் அப்படி பாஸ் பண்ணுறேன், மாறிடு நான் உடனே இது மறைஞ்சு போயிடுனா உடனே இது மறைஞ்சிடுங்க. இங்கே கிடையாது, இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. எங்கே போச்சுன்னு தெரியுமா? தெரியல. ரெண்டு கையையும் வந்துச்சுன்னா அப்படியே இந்த இடத்துல இப்படியே வச்சு கையை இப்படி வேவ் பண்ணுங்க. இந்த இடத்துல வரும் பாருங்க, இப்படி கையை ரெண்டு கையை திருப்பி இப்படி பண்ணுங்களேன், திருப்பி பண்ணுங்க ரெண்டு கையை இப்படி, அந்த கையை திருப்பி இப்படி பண்ணுங்க. எங்க ஏமல வந்து கடிச்சிட போதுமா? கடிச்சிருந்த போகுது என்னாச்சுங்க? கடிச்சு எடுத்துருங்க. கடிச்சிருச்சா? இல்லை இல்லை கடிக்கல இல்லை. எனிவே தேங்க்யூ வெரி மச். ஓகே, வாங்க வாங்க, பயப்படாதீங்க, கடி வாங்காத வரைக்கும் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, நில்லுங்க. ஓகே, இந்த உழைப்பாளர் தினத்தை உங்களை எல்லாத்தையும் நான் சந்தோஷப்படுத்தினேன் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ நேரம் இந்த மேஜிக் நல்லா ரசிச்சிங்க, தொடர்ந்து பாருங்கள். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் மேஜிக் ஷோ. இது வரைக்கும் நான் ஸ்டேஜில் தான் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் டைம் லைவாக பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி, சூப்பர். இது ரொம்ப உழைப்பாளருக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள், அதனால் இந்த பரவாயில் நல்லா பண்ணியிருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு நாட்டின் முதுகெலும்பாகவும் இரத்த நாளங்களாகவும் விளங்குகின்ற தொழிலாளர்களின் நன்மைக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் இந்த நேரத்தில் ஜெயா டிவியின் சார்பாகவும் மந்திரம் ஒரு தந்திரம் நிகழ்ச்சியின் சார்பாகவும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமை கொள்கிறோம்.